தில்லியில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி வரும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் தங்களது கோரிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். விவசாயிகளுடனான 9வது சுற்று பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எதுவும் எட்டப்படவில்லை என்று அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து திறந்த மனதுடன் பரிசீலிக்க அரசு தயாராக இருப்பதாக அவர் கூறினார். பணிக்காலத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறித்து கவலை தெரிவித்த அமைச்சர் பேச்சுக்கள் மூலம் சுமூக தீர்வு காண மத்திய அரசு விரும்புவதாக குறிப்பிட்டார். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் குறித்து நேற்றைய பேச்சுவார்த்தையில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் கூறினார். இந்நிலையில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடனான 10ஆம் கட்ட பேச்சுக்கள் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்தார். விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுக்கள் நடத்த உச்சநீதிமன்ற குழு நியமித்துள்ளது குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் மத்திய அரசு அதனை வரவேற்பதாக குறிப்பிட்டாா்.